ஸ்டார்ட் பண்ணு. பாத்தியா எங்க மிஸ்டேக் இருக்குன்னு கவனிச்சு பார்த்தா தானே. இப்படி இல்ல இருக்கணும். இங்க முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எதனாச்சும் உண்டா? அத பார், அந்த பழைய காரையே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய காரும் மாறல, அவருடைய நல்ல குணமும் மாறல. மனுஷன்னா இப்படி எல்லாப்பா இருக்கணும். தொலைஞ்சு போ.
போல ஒரு டிரான்சிஸ்டருக்காக ரெண்டு சிஸ்டர் சண்டை போட்டுக்காதீங்க. விமலா, இது கண்டிப்பா மாலாவுக்கு தான். தேங்க் யூ டாடி. நீ கோச்சிக்காதம்மா, இதோ பார் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருமா. பாரு என்ன இப்ப திருப்தி தானே. கமலா, நீ என் மூத்த செல்வம் இல்லையா? உன் கணவன் கிட்ட இருந்து லெட்டர் கிட்ட வந்துதா? ஏம் அவக்கப்படுற? இதோ பார், வெள்ளியால செய்த போட்டோ ஃப்ரேம் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, அக்கா இந்த ஃப்ரேம் வச்சுட்டு என்னப்பா செய்வா? இது தெரியாத உனக்கு அத்தானுடைய போட்டோவை இந்த ஃப்ரேம்ல வச்சு டேபிள்ல வச்சுக்கிறது. பாவம், எத்தனை நாளுக்கு தான் தலகாணி கடையில மறைச்சு வச்சுப்பா. நீ என் முகத்தை திருப்பிக்கிற, நான் உனக்கு ஒண்ணும் கொடுக்க போறதில்ல. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சுந்தரம், வந்துட்டியா தம்பி? ஆமாக்கா, இப்பதான். பாத்தியா, நீ வந்ததும் வீடே எவ்வளவு கலகலப்பா இருக்கு. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை எப்ப வரும்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியாதாக்கா. தெரிஞ்சுமா இப்படி அநியாயம் பண்ற? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வர, திங்கக்கிழமை காலையில திரும்பி போயிடுறேன். பாக்கி அஞ்சு நாளும் ஃபேக்டரியே கத்தியா கிடைக்கிறேன். எல்லாரும் தான் ஃபேக்டரி வச்சு நடத்துறாங்க, உன்ன போலவா இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் இப்படிதான் கேக்குறீங்க? வாரத்துல அஞ்சு நாள் மட்டும்தானே நான் இங்க இல்ல, பாக்கி ரெண்டு நாள் இங்கதானே இருக்க. கேட்டீங்களாக்கா, எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறாரு. சனியர் ஞாயிறு லீவு, ஃபேக்டரியே கிடையாது. இல்லன்னா அந்த ரெண்டு நாள் கூட ஃபேக்டரியிலேயே தங்கிடுவார். ஆமா, இப்படி வேலை செய்றீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்காக? உங்க ரெண்டு பேருக்கும் பதில் சொல்ல நம்மால முடியாது. அம்மா, நம்ம சாம்பு எங்க காணோம்? சாம்பு, என் அருமை பிள்ளைய கேக்குறியா? மாவு வாங்கிட்டு வாடான்னு கடை தெருவுக்கு அனுப்பிச்சு, இன்னும் தான் வர்றான். அங்க பாருங்க, சாம்பு வட்ட வேஷத்தை. குட் ஈவினிங் மாமா. குட் ஈவினிங் இருக்குட்டா? இது என்ன பவுடர் எல்லாம் மேல கொட்டி? பவுடர் இல்ல மாமா, மாவு. மாவு, மைதா மாவு. ஓஹோ, மாவு. ஆமா மாமா, கடையில இருந்து மைதா மாவு வாங்கி வர சொன்னாங்க. வர்ற வழியில உங்க காரை பார்த்தேன், உடனே என் பிரசன்ட் கவனம் வந்துருச்சா? மாவெல்லாம் மேல கொட்டிக்கிட்டியா? ஆமா, அதுவா கொட்டிருச்சு என் பிரசன்ட். ஆமா, குடு, வேலை செஞ்சு கிழிக்கிறான் பாரு. இவனுக்கு பிரசன்ட் ஒண்ணுதான் குறைச்சல். தொப்பி, ஜாக்கி போடுற தொப்பி. மாமா, தேங்க்யூ தேங்க்யூ மாமா. அம்மா, பாத்தியாமா மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்காருங்க? ஒரு வேலைக்கே லாயக்கில்ல. இங்கிலீஷ்ல நாலு வார்த்தை வரட்டும் பாடம் சொல்லி கொடுக்க ஒரு வெள்ளைக்காரனை வச்சா அவன் தமிழ் கத்துக்கிட்டு போயிட்டான். இவன் மூளையில இங்கிலீஷ் ஏறனா தானே? வீட்டுல இருந்துகிட்டாவது ஒழுங்கா ஒரு வேலை செய்ய துப்பிருக்கா? உதவாக்கற அப்படிலாம் சொல்லாதக்கா. இந்த உலகத்துல உபயோகம் இல்லாதவங்களே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வழியில உபயோகம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. சாம்பு அப்படிலாம் சொல்லாத, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டா தம்பி, உனக்கு பிடிக்காதவங்க யாராவது இந்த உலகத்துல இருக்காங்களா? நல்லவனுக்கு எல்லாமே நல்லதா தான் தெரியும். சரி சரி, போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு சாப்பிடவா. என்ன ஆகாரம்? உன் தலை. அக்கா இப்படி கொடுங்க, நான் செய்யறேன். காலையில இருந்து அடுப்பு கிட்டயே இருக்கீங்க. நீ சும்மா இரு, எனக்கு என்ன வந்துட்டு இப்போ? என் உடம்புல சக்தி இருக்கிற வரையில நானே தான் செய்வேன். சுந்தரத்துக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சரி சரி, அது சாப்பாடு வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. எப்படி இருந்தியோ அப்படியேதான் இருக்கிறேன். சரி சரி, நல்லா புகழ கத்துக்கிட்டீங்க.
சாப்பிடுங்களே. நான் இங்கேயே இருந்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க. நான் போறேன். எங்க போறேன்? என்ன இது? இதுங்க கைய. ஐயோ, பேசாம சாப்பிடுங்க. சாப்பாடு தான் தேவை இருக்கு. மீனா, இந்த தம்பி உனக்கு பிடிச்சது சுட சுட கொண்டு வந்திருக்கேன். என்ன இது? வாரத்துல ரெண்டு நாள் தான் வீட்டுல இருக்கீங்க, இப்ப கூடவா இந்த படிப்பு? ஒரு வீட்டை கட்டிடுங்க, நாங்களும் அங்கே வந்துடுறோம். இந்த மாதிரி நீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வர்றதும் திங்கக்கிழமை திரும்பி போயிடுறதும் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மீனா, நீங்க இல்லாத அந்த அஞ்சு நாளை கழிக்கிறது எங்களுக்கு அஞ்சு யுகமா இருக்கு. நீ எப்போ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க? அதற்கிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு? நமக்கு சந்தோஷமா தானே இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் வீட்டுக்கு வரும்போது நீ ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் எவ்வளவு ஆவலோட என்ன வரவேற்கிறீங்க. என்னை கண்டதும் குழந்தைகள் எப்படி துள்ளி குதிச்சு ஓடி வர்றாங்க. நீயே சொல் மீனா, தினந்தோறும் நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா இந்த ஆவலும் துடிப்பும் துள்ளலும் இருக்கும் நீ நினைக்கிறியா? எப்போ இந்த பேச்சை எடுத்தாலும் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திடுறீங்க. என் மனம் படுற வேதனைய நீங்க எப்பதான் புரிஞ்சுக்குவீங்களோ தெரியல. அப்படி உன் மனசுல என்னதான் இருக்குது? நான் எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருக்க, ஒரு வினாடி கூட உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது, அவ்வளவுதான். எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா? ஐயோ, நீங்க இத பாருங்க, இனிமே இந்த பேச்சை நான் எடுக்கவே மாட்டேன். நீங்க எப்ப வேணும்னாலும் வாங்க, எப்ப வேணும்னாலும் போங்க. என்கிட்ட நீங்க அன்பா இருக்கீங்க, அது ஒண்ணே எனக்கு போறோம். நீங்க எது செய்தாலும் அது சரியாத்தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. மீனா, இந்த ஒரு வார்த்தை போதும், உன்னை மனைவி அடைஞ்ச நான் பெரிய பாக்கியம் சொல்லி.
செயல்பாடுல ஏதோ சந்தேகம் வந்துட்டான். உங்களை கேட்கணுமா? அதை கொஞ்சம் தீர்த்து வைங்க சார்னு சொல்லட்டுமா? சிப்பா, அவர் கூட பிரின்சிபால் இருக்காரு தெரியல. அப்படின்னு ஒரு காரியம் செய்யறேன், நான் போய் பிரின்சிபால் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவரை இங்க அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் நீ நிம்மதியா உட்காந்து உன் சந்தேகத்தை தீர்த்துக்கையே. பொடி அதிக பிரசங்க, முதல்ல நீ போய் வந்தவங்களை கவனி, எவ்வளவு நேரமா உட்காந்துருக்காங்க. பாப்பா, நாளைக்கு காலேஜ்ல நடக்க போகிற கலை நிகழ்ச்சிக்கு நீ ஒதுக்க எல்லாம் பார்த்து வச்சிருக்கல? கொஞ்சம் குறும்புக்காரியா இருந்தாலும் விளையாட்டுல ஆகட்டும் படிப்புல ஆகட்டும் அவன் நம்பர் ஒன் சார். வணக்கம் பிரின்சிபல் சார். வணக்கம் வணக்கம். மன்னிக்கணும், இந்த ட்ரெஸ்ல உங்களை ரொம்ப நாளியா காக்க வச்சுட்டேன்னா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. இவர் நம்ம கல்லூரியில சரித்திர பேராசிரியர் மிஸ்டர் சேகர். நம்ம ஊர் ஸ்டேஷன் மாஸ்டர் பஞ்சாட்சன் பிள்ளை இல்ல? ஆமா ஆமா, அவருடைய மகன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன சமாச்சாரம்? நான் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாளைக்கு நம்ம கல்லூரி ஆண்டு விழா கொண்டாடுறோம். நீங்க அவசியம் வந்திருந்து எங்களுக்கு ஒரு வைக்கணும். அதுக்காகத்தான் வர்றதை பத்தி ஒண்ணும் இல்லை. கல்லூரி ஆண்டு விழாவுக்கு நான் வந்து என்ன செய்யணும்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க எங்க கல்லூரிக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க, லட்சக்கணக்கா நன்கொடை கொடுத்துருக்கேன். நாங்க அந்த கல்லூரியை எப்படித்தான் நடத்துறோம்னு நீங்க ஒரு முறையாவது வந்து பார்க்க வேண்டாமா? தகுதியும் திறமையும் உள்ள நீங்க பிரின்சிபலா இருக்கும் போது நான் இங்க வந்து பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? இருந்தாலும் இந்த ஒரு தடவையாவது நீங்க வந்துதான் ஆகணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதாவது கல்லூரியிலே கற்றுக் கொடுக்காத பாடத்தை பற்றிய ஒரு கலை நிகழ்ச்சி. அது என்ன சார் கல்லூரியில கற்றுக் கொடுக்காத பாடம்? வந்து பாருங்களேன். உங்க பெண் மாலா கூட அதுல ஒரு முக்கிய பங்கு எடுத்துக்கிறேன். அடிடி, இவ்வளவுமா? அப்பனா கண்டிப்பா வந்துதான் தேரணும், இல்லாட்டி போனா இவோ. அதுதான் எங்க விருப்பம். ஆனா பிரின்சிபல் சார், நான் இங்க வர்றதா இருந்தா ரெண்டு நிபந்தனை. ஒண்ணு, நான் இங்க வரும்போது எனக்கு மாலை கீழே போடக்கூடாது. ரெண்டு, என்ன மேடை மேல ஏத்தி பேச சொல்லி வற்புறக்கூடாது. காதல் என்றால் என்ன? காதல் என்றால் என்ன? காதல் என்றால் என்ன? கல்லூரியிலே கற்றுத்தரவில்லை, அது கருப்போ சிவப்போ கற்பனையோ? கல்லூரியிலே கற்றுத்தரவில்லை, கருப்போ சிவப்போ கற்பனையோ? காதல் என்றால் என்ன என்ன என்ன? மேடம் ப்ளீஸ், இதை அங்க ஏன் கேக்குறீங்க? இங்க ஆம்பளை கிட்ட கேளுங்க. காதல் என்பது காட்டாறு, அது கண் தெரியாத மோட்டாறு. காதல் என்பது காட்டாறு, அது கண் தெரியாத மோட்டாறு. இந்த கதையை யாரு கேட்டாரு? காதல் என்றால் என்ன? கல்லூரியிலே கற்று தரவில்லை, கற்போ சிவப்போ கற்பனையோ? காதல் என்றால் என்ன உடம்பு பாருங்க சார். கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா? ஏன் சார் இத்தனை பரபரப்பு? காதல் நோயின் குறியாகும், இவர் கவனிச்சு பார்த்தா சரியாகும். இது காதல் நோயின் குறியாகும், இவர் கவனிச்சு பார்த்தா சரியாகும். மறந்து சீட்டு தருகிறேன், நீ மறந்து விடாதே வருகிறேன்.
மறந்து சீட்டு தருகிறேன், நீ மறந்து விடாதே, வருகிறேன் வருகிறேன். என்ன மறந்து எழுதி இருக்கிறார்? இங்கே கொண்டா படிப்போம். MBBS இல்லை, இன்னும் மனமாகவில்லை. மாதவன் நாயர் ரோடு மாரியில் தெரியும் போடு, சென்னை 26, என்னை அவசியம் பாரு. ஐயா, இதுதான் மருந்து சீட்டா? Hello, Mr. Advocate. What, what, what? I want to file a suit. Why not? I want to file a suit. Why not? கள்வன் ஒருவன் கட்டழகன் என் கண் வழியாக நுழைந்து விட்டான். கள்வன் ஒருவன் கட்டழகன் என் கண் வழியாக நுழைந்து விட்டான். கருத்தை கொள்ளை அடித்தவனை காவலில் வைக்க வழி உண்டோ? காவலில் வைக்க வழி உண்டோ? சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு. வக்கீல் ஜட்ஜி எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு. வழக்கிட்டால் இது தீராது, வாழ்க்கைப்பட்டால் தான் தீரும். வழக்கிட்டால் இது தீராது, வாழ்க்கைப்பட்டால் தான் தீரும். யாருக்கு? எனக்கு. மூஞ்சிய பாரு. எல்லாருக்கும் இருப்பவர்க்கும் இன்பம் காதல் ஒன்றே. ஏறுமாறாய் இல்லாளமைந்தால் இந்த வேஷம் நன்றே. அழகை கண்டு மையல் கொண்டே, சம்போ அழகை கண்டு மையல் கொண்டேன். அணிந்தேன் காவி சட்டை, அதற்கும் இதற்கும் பொருந்தவில்லை. அடியேன் தலை மொட்டை. ஏ அடி வண்ணத்தினை மாவை தெளியே, உண்ணும் வாழ்க்கை கூற கூல பள்ளியே. அடி வண்ணத்தினை மாவை தெளியே, பழி வாங்க பிறந்திட்ட கள்ளியே. ஆறுமுகவடி வேலவனே கலியாணம் செய்யவில்லை, சற்றும் அச்சமில்லாமலே கைசார சத்திற்கு அழைக்கிறாய் என்ன தொல்லை, அழைக்கிறாய் என்ன தொல்லை. மயில் வாசியில் ஏறும் உல்லாசன், அன்பர் நேசன் முருகேசன், உற வள்ளிபதம் பணிதாசன், நான் வள்ளிபதம் பணிதாசன். உண்மை காதல் கண்டு ஓடி வந்து என்னை ஆண்டவா செந்தில் ஆண்டவா, ஆண்டவா செந்தில் ஆண்டவா. வள்ளியும் கந்தனும் ஒன்று கலந்தது காதலால் உண்மை காதலா, வானமும் பூமியும் ஒன்று கலப்பது காதலால் உண்மை காதலா, காதலால் உண்மை காதலா. Thank you.
பார்த்து என்ன பண்ணிடுவாளாம்? ஊச்சல் போடுவேன். யாராவது கேட்டா என் உள்ள திருட்டு போயிடுச்சு, அதை தேடத்தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு போறேன். நாடகத்துல நல்லா நடிச்சுட்டாரா, அதை வச்சுக்கிட்டு துள்ளுறார் ஐயா. தேங்க்யூ. நீ இப்படி சொல்லிட்ட, எங்க அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? டே மோகன், இப்படி நீ ஆட்டத்திலையும் பாட்டத்திலையும் காண்பிக்கிற ஆர்வத்தை கொஞ்சம் படிப்புலையும் காண்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கு மேடான்னு சொல்லுவாரு. உங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சு போச்சா உங்க மேல்மாடி காலி என்ன? ஏய், ஆளை பார்த்து பேசு. ஐயா தான் எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வராரு. ஏன் வர மாட்டீங்க? நீங்க பிரின்சிபாலுடைய பிள்ளை, ப்ரொஃபசர்ல அள்ளி அள்ளி மார்க் போட்டுறாங்க போட்டுருக்கு. அப்படியா? உன் கை எப்படி கொடு. திருட்டு போன உங்க உள்ளத்தை இந்த கையில தேட போறீங்களா? அப்பா, இந்த வண்டிக்கு பென்ஷன் கொடுத்துருங்கப்பா, ரொம்ப பழசா போச்சு. ரொம்ப நல்லா இருக்க. உங்க அம்மா இந்த வண்டியை விட பழசு, அவளுக்கும் பென்ஷன் கொடுத்துறதா? டேய் மண்டு, இன்னும் உனக்கு ஹேண்டில் கூட போட தெரியலையடா. நவரு, நான் போடுறேன். மாமா நீங்க இருங்க, அப்படியே இருங்க. பசங்களா எல்லாரும் வாங்க. மீனா, நீ எதுக்காக வருத்தப்படணும்? இன்னும் நாலு நாள் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துடுறது. நீ காலையில இருந்து காப்பி கூட குடிக்கல. வாவா. சட்னி சமாதானம், சமாதானம், நிறுத்து, போர் நிறுத்தம், அமைதி. இத பாரு, வெள்ள குடியை காமிச்சிட்டேன். இந்த பறைக்கா மாதிரியாவது கண்ட காட்டமா? இது ஒண்ணுதான் மிஞ்சி இருக்கு. இதையாவது வீட்டுக்கு முழுசா எடுத்துட்டு போறோமா? தொலைஞ்சு போ. இந்த வாட்டி போனா போறதுன்னு விடுறேன். இனிமேலாவது ஜாகிரதையா நடந்துக்கோ. இந்தா நல்லா குடுத்தாயா ஸ்டேஷன் மாஸ்டர் பொண்ணு? யாரவா யாரவா? உனக்கு தெரியாது? அதான் நம்ம ஊரு ஸ்டேஷன் மாஸ்டர் இல்ல, அவர் பொண்ணு. ஓ ஸ்டேஷன் மாஸ்டர் பெற்ற செல்வமே, ஓ தேவி, மகாதேவி, காய்கறிகளை நாசம் செய்யும் காளிமாதா. எதிரில் வந்தது பொண்ணு, அவள் எழிலை கண்டது கண்ணு. எதிரில் வந்தது பொண்ணு, அவள் எழிலை கண்டது கண்ணு. எங்கள் சைக்கிள் இரண்டு மோதல், அந்த சந்திப்பில் வந்தது காதல். தக்காளி பழக்கண்ணம் உடல் தாமரை மலர் வண்ணம், தக்காளி பழக்கண்ணம் உடல் தாமரை மலர் வண்ணம். பக்குவமான வயசு சைக்கிள் பேக்கில உட்காரும் சைசு, பக்குவமான வயசு சைக்கிள் பேக்கில உட்காரும் சைசு. எதிரில் வந்தது பொண்ணு, அவள் எழிலை கண்டது கண்ணு. எங்கள் சைக்கிள் இருந்து மோதல், அந்த சந்திப்பில் வந்தது காதல். பார்வை மைசூர் பாக்கு கொஞ்சம் படபட பனநாக்கு, பார்வை மைசூர் பாக்கு கொஞ்சம் படபட பனநாக்கு. பார்த்தால் தோணுது அழகா, ஆனால் பக்கத்தில் போனா மிளகா, பச்சை மிளகா, பச்சை மிளகா. ஏ பரங்கிக்காய், சி நாய், நீ பண்ணுன அதிர்ஷ்டம் கூட நான் பண்ணலையே. வெண்டக்கா மாதிரி மிருதுவான விரலால அவ உன்னை தொட்டு தடவி அப்படியே அணைச்சுக்கிட்டு, ஐயோ ஐயோ ஐயோ,
உன்னை சமையல் பண்ண விட மாட்டேன். பரங்கி சாதமான இறங்கி என் பின்னாலேயே வர்ற வரைக்கும் நீயும் என் பின்னாலேயே இரு. உங்களை பிடிக்கப்பட்ட பாடு பெரிய பாடா போயிடுச்சுங்களா? துரத்துனியா? இந்த காயை ஏகட்டிருந்து தானே வாங்கிட்டு வந்தீங்க, அதுக்குத்தான் நீ கேட்ட காசு கொடுத்தாச்சையா? காசுக்காக இல்லைங்க, இந்த காயை திருப்பி கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் வேற காயை தர்றேன். பெரிய ஆளா இருக்கிறிய, அதுக்கு வேற ஆளை பாரு, எனக்கு இந்த காய் போதும். சொன்னா கேளுங்க ஐயா, இந்தாங்க இந்த காயை எடுத்துட்டு போங்க. அந்த காய் உள்ள அழுகல், அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா என் பேர் தான் கெட்டு போகும். உனக்கு என்ன பேர் இருக்குதியா கெட்டு போயிருமுங்கிற? இந்த காய் பொண்ணு அதிர்ஷ்டம், அந்த காய் பொண்ணு இருக்குமா, இதோட மதிப்பு எனக்கு தான் தெரியும். போய ஏன் இப்படி பிடிவாதம் பண்றீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சரிங்க, அந்த காயை கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் ரெண்டு காயா தரேன். இவன் வியாபாரம் பண்ணல சூதாடுறான். ஐயா கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? யோ சரியா கையா, அது மேல உன் கை பண்ணலாமாயா? இன்னும் இன்னும் இந்த விஷயம் ஒண்ணும் இல்ல, இந்த காய்க்கு நீங்க காசு கொடுத்தீங்கல்ல அதை திருப்பி கொடுத்துறேன், மேலும் 5 ரூபாய் போட்டு தர்றேன். இந்த காயை கொடுத்துருங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. யார் தலையில முளகரைக்க பாக்குற? இந்த காய் நான் உனக்கு கொடுக்கணுமா? யோ நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய முட்டாள் இல்லையா? ஏய் இப்ப நீ இத குடுக்க போறியா இல்லையா? இன்னையோ அதுக்கு வேற ஆள் போறியா? குடுக்க மாட்டேன். கலாட்டா ஒண்ணு இல்லைங்க ஐயமா, இந்த பரங்கி காயை குடுத்துருங்க, வேற ஒண்ணு நல்லதா தரேன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், இந்த பரங்கி காயை நான் விலை கொடுத்து வாங்கியாச்சு, இது என்னது? மிஸ்டர் அவர்தான் இதை வாங்கிட்டு வேற நல்ல காய் தரேன்னு சொல்றாரு, வாங்கிக்கிறது தானே, ஏன் தயார் பண்றீங்க? சும்மா இருக்கு சார், இந்த காயினுடைய மதிப்பு உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க முன்னாடியே எவ்வளவு திமிரா பேசுறாரு. யோ குடியா குடியா குடியா, ஏன் அவர் கையில இருந்து பிடுங்கற? குடியா பாத்தீங்களா சார், அழைக்கா கூட தங்க ரகிங்க. இந்த பரங்கியா உள்ள நகை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல உண்டா? இப்படி இப்படி திருட வா. என்ன மன்னிச்சிருங்க, நான் புள்ள விட்டுக்காரன், ஏதோ தெரியாதனமா திருடிப்பட்டேன். ஒருத்தருக்கும் தெரியாம இந்த பரங்கிக்காய்க்குள்ள வச்சு வீட்டுல வச்சிருந்தேன். என் பொண்டாட்டி மத்த காய்களை வண்டியில போடுறப்போ இந்த காயும் சேர்த்து போட்டுட்டாளுங்க. இத்தனை காயில இந்த காயில நகை இருக்குதுன்னு எப்படியோ கண்டுபிடிச்சு விலை பேசி இதை வாங்கி விட்டாருங்களே. ஏஜமா இந்த வாட்டி என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி வம்புக்கு நான் போகவே மாட்டேன். 304 இவனை ஸ்டேஷன் கட்டிட்டு போ. சார் நீங்க ரொம்ப பெரிய ஆள் சார், இவ்வளவு பெரிய திருட்டை கண்டுபிடிச்சு திருடனையும் போலீஸ்காரங்க கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு இப்ப என்னடானா ஒண்ணுமே தெரியாது போல நிக்கிறீங்களே. நான் என்ன பண்ணுனேன்? சும்மா போதும் சார் போதும், உங்க அடக்கமான குணத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த பரங்கிக்காய் ரகசியத்தை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னா. நான் கண்டுபிடிச்சேன். ஆமா நான் தான். எப்படி கண்டுபிடிச்சேன் சொன்னேன், உலகத்துல எனக்கு தெரியாத விஷயம் உண்டா? ஏயா துப்பர் இருவர்கிட்ட போய் நாம விஷயத்த வாங்கிட முடியுமா? சார் சார் உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும் சார், இந்த ஊர்ல இனிமே திருட்டே நடக்காது. நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது, நான் வரேன். சார் அந்த பொண்ணு ஸ்டேஷன் மாஸ்டர் பொண்ணு தானே? அவளே தான். இதோ வந்துட்டேங்க. காலேஜ்ல இருந்து குழந்தைங்க வர்ற டைம் ஆச்சு, நான் வேற ஸ்டேஷனுக்கு போகணும், நீ என்னடா நிதானமா கூட்ஸ் வண்டிய போல வர்றியே. சரி சரி கீழே சட்னி அரைக்கு தண்ணி கேட்டா பக்கெட்ல கொண்டாடியா ஏப்பா? ஐயோ ஐயோ ஏப்பா, நீங்க உட்கார்ந்து சட்னி அர, நான் போய் பக்கிய போட்டு எடுக்கிறேன். முத்தையா இதுல நான் உப்பு போட்டேனோ? போட்டிருப்பீங்க.
உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் இங்க இல்லையே. அப்ப போட்டிருக்க மாட்டீங்க? அட இப்ப போடட்டுமா? போடுங்களே. சரி. யாரோ சொன்னானா பொஞ்சாதி இல்லாத மனுஷனும் இன்ஜின் இல்லாத வண்டியும் ஒண்ணுன்னு. வாய்க்கு சக்கரை தான் போடும். அட ஆயிடுச்சா சட்னி? ஆயிடுச்சுங்க. ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு நிற்கிற? போய மலமல ஸ்டேஷனுக்கு, வண்டி வர டயர் ஆகல. நீ போ, நான் பின்னாலேயே வர்றேன். நல்லதுங்க. போ போ. உப்பு
காதையளந்த நெஞ்சமே ஆசை என்னும் வெள்ளமே பொங்கி பெருகும் உள்ளமே காத்திருந்த கண்களே காதையளந்த நெஞ்சமே ஆசை என்னும் வெள்ளமே பொங்கி பெருகும் உள்ளமே கண்ணிரண்டில் வெண்ணிலா கதைகள் சொல்லும் பெண்ணிலா கண்ணிரண்டில் வெண்ணிலா கதைகள் சொல்லும் பெண்ணிலா நான் இருந்தும் நீ இல்லா வாழ்வில் ஏது தேனிலா கண்ணிரண்டில் வெண்ணிலா கதைகள் சொல்லும் பெண்ணிலா நான் இருந்தும் நீ இல்லா வாழ்வில் ஏது தேனிலா மைவிழி வாசல் திறந்ததிலே ஒரு மன்னவன் நுழைந்ததென்ன அவன் வருகையினால் இந்த இதழ்கள் மேலே புன்னகை விளைந்ததென்ன மைவிழி வாசல் திறந்ததிலே ஒரு மன்னவன் நுழைந்ததென்ன அவன் வருகையினால் இந்த இதழ்களின் மேலே புன்னகை விளைந்ததென்ன பொழுதொரு கனவை விழிகளிலே கொண்டு வருகின்ற வயதல்லவோ பொழுதொரு கனவை விழிகளிலே கொண்டு வருகின்ற வயதல்லவோ ஒரு தலைவனை அழைத்து தனியிடம் பார்த்து தருகின்ற மனதல்லவோ தருகின்ற மனதல்லவோ காத்திருந்த கண்களே கதையளந்த நெஞ்சமே ஆசை என்னும் வெள்ளமே பொங்கிப் பெருகும் உள்ளமே கை விரலாலே தொடுவதிலே இந்த பூமுகம் சிவந்ததென்ன இரு கைகளினால் நீ முகம் மறைத்தாலே வையகம் இருந்ததென்ன மயக்கத்தை கொடுப்பதென்ன மயக்கத்தை கொடுப்பதென்ன காத்திருந்த கண்களே கதையளந்த நெஞ்சமே ஆசை என்னும் வெள்ளமே பொங்கி பெருகும் உள்ளமே அம்மா
ராத்திரி டெலிபோன் பண்ணி அப்பா உடனே வர சொல்லுமா. சரி அத்தை. என்ன மயக்கமா? நீ உடனே நம்ம டாக்டர் போன் பண்ணு, நான் இதை வந்துட்டேன். நான் வரட்டுமா? டாக்டர், மீனாவுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸ் கேஸ் தான். சீரியஸ் கேஸா? ஆமா, இதுக்கு பொறுப்பாளி நீங்க தான். நானா? என்ன டாக்டர் சொல்றீங்க? மீனாவுக்கு என்ன? நேஷனல் டிசீஸ். நேஷனல் டிசீஸ் அப்படின்னா? தேசிய வியாதி. ஏய்யா, உங்களுக்கு தான் எட்டு குழந்தைகள் இருக்கே, இப்போ ஒன்பதாவதுக்கு என்ன அவசியம்? ஆமா, என்ன அவசியம் டாக்டர்? கங்கிராச்சுலேஷன்ஸ். அக்கா, இது என்ன? உண்மைதானா? எப்படி ஏற்பட்டது? என்னால நம்பவே முடியல. நமக்கு இன்னொரு குழந்தைன்னா ஆச்சரியமா இருக்கு. நீ எழுந்திருக்க கூடாது, சாப்பாடு.
நானே உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நினைச்சியா? சொல்லிடு. நீ எப்போ சொல்ல போறேன்? நான் துடியா துடிச்சிட்டு இருக்கிறேன், சொல்லு. ஆமா, அன்னைக்கு என்னை பத்தி பாடினியே, நான் என்ன பச்சை மிளகா மாதிரி சுள்ளுனா இருக்கேன்? அப்படியே இரு. ஐயோ, நீ கோவிச்சுக்கிட்டா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏ, அன்னைக்கு நீ புடலங்காய உடச்சியே, ரோட்ல அத்தனை பேர் மத்தியில தக்காளி யாரும் என் மூஞ்சியில அடிச்சியே, என்ன சுவாரஸ்யமா இருக்கா? உன் குற்ற நான் என்ன கதையா சொல்றேன்? இன்னும் ஏதாவது பேசு. நான் பேசினா உனக்கு குஷியா இருக்கு இல்ல? குஷி இல்லையா, ஆத்திரம் ஆத்திரமா வருது. ஏன் ஆத்திரமா வருது? ஒரு ஆம்பளை வயசு வந்த பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் பேசினா அவ மனசு என்ன பாடுபடும் உனக்கு தெரியாது? தெரியாது. தெரியாதா? சத்தியமா தெரியாது. தீபா. ஏய் ஏய் ஏய், ஸ்டேஷன் மாஸ்டர் பொண்ணு. வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே, இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே, இன்ஜின் மட்டும் ரயிலாகாது என்னை விட்டு போகாதே, இன்ஜின் மட்டும் ரயிலாகாது என்னை விட்டு போகாதே, ஓ என்னை விட்டு போகாதே. அடகு டகு 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 நான் வண்டி, அடகு டகு 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 நான் வண்டி, இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே. அப்பாவுக்கு அடங்கிய பொண்ணு அவரிடம் செய்தி போரு, அப்பாவுக்கு அடங்கிய பொண்ணு அவரிடம் செய்தி போரு, அவர் அப்பொழுதே கொடுப்பாரு. ஆணும் பெண்ணும் ஒப்பு கொண்டால் அம்மா அப்பா யாரு? இது ஆண்டு 66. எங்கின் வண்டி ரெண்டும் போலே எங்கும் ஒன்றாயிருப்போ. அடகு டகு 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 நான் வண்டி, அடகு டகு 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 நான் வண்டி, இங்கின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே. காலேஜ்களை ஃபாலோ பண்ணி கண்டபடி நீ பேசாதே, உன் காதலை அள்ளி வீசாதே. ஊரில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஃப்ரீடம் இருக்குது லவ் பண்ண, ஆனா லவ்ல சக்சஸ் ஆகாட்டி போனா டைவர்ஸ். இந்திய நாட்டு பண்பாட்டுக்கு ஏற்காதையாவும் பேச்சு, இந்திய நாட்டு பண்பாட்டுக்கு ஏற்காதையாவும் பேச்சு, எனக்கு திருமணம் ஆச்சு, எனக்கு திருமணம் ஆச்சு. இத்தனை நேரம் இதனை சொல்ல ஏன் தெரியாம போச்சு, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, டைம் ஆச்சு. டகு 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 நான் வண்டி, டகு 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 நான் வண்டி, இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே. போலீஸ் எடுப்பை விஷயத்தை சொல்லு.
தேடியா? எங்க இருந்தா? எப்படி பிடிச்சீங்க? இதோ இந்த கணத்துக்குள்ள இருந்தான். அவன் வச்சிருந்த கத்தி. அட நீங்களா? சாம்பு இல்ல நீங்க. ஆமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? இல்லவா, அது நாங்க வந்துகிட்டு இருந்தோமா, இந்த கிணற பார்த்தோம், ஒளிஞ்சுக்கிறதுக்கு நல்ல இடமா தோணுச்சு. அது சரி, இந்த கேடி அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன சார் இதெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு? கேடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு அது என்ன சார் எனக்கு தெரியாதா? ம், தேங்க்யூ மிஸ்டர் சாம்பு. ம், மாட்டு விலங்க. பிரமாதம் சார் நீங்க செஞ்சது. அன்னைக்கு பரங்கிக்காய்க்குள்ள பதுக்கி வச்சிருந்த நகையை கண்டுபிடிச்சிங்களா? இன்னைக்கு கிணத்துக்குள்ள பதுங்கி இருந்த ஆளையே கண்டுபிடிச்சிட்டீங்களே. இது என்ன சார் பிரமாதம்? அப்படி நான் என்ன செய்துட்டேன்? அது சரி மிஸ்டர் சாம்பு சார், நீங்க உங்க உயிரை கூட பார்க்காம கிணத்துக்குள்ள இறங்கிட்டீங்களே, ஒருவேளை அந்த ஆள் உங்களை கத்தியால குத்திருந்தான்னா? ரத்தம் வரும், கத்தியாவது குத்துறதாவது. அதெல்லாம் கத்தியில குத்த மாட்டான் சார். நீங்க அப்படி அலட்சியம் இருக்க கூடாது. இதை பாருங்க, நாங்க இந்த ஒரு நகர பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்தவங்க. இந்தாங்க இந்த விசில வச்சுக்கோங்க. சங்கத்தை சேர்ந்தவங்க யாராவது உங்க உதவி கூடி வருவாங்க. ஓஹோ, ஆபத்துக்கு உதற பிக்கலா? அப்படியே செய்யறேங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? சரி. கூட்டிங்களா? இல்லை, இதை ஊதுனா நீங்க வருவீங்களான்னு பார்த்தேன். சரி நாங்க வரோம். என்னடி சும்மா தலையா தலையா அசைச்சுக்கிட்டு? அப்படி என்னதான் எழுதிருக்காரு உன் புருஷன்? என்ன எழுதிருக்கு போறான்? எங்க அப்பா உத்தரவு மீறி நான் வர முடியாது, இன்னும் ஒரு வருஷம் தானே, பொறுமையாயிருன்னு எழுதிருப்பான். கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரிங்கிற கதையா இருக்கு. அத்தை பின்ன என்ன? ஏதோ ஒரு நொண்டி சாக்க சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு இங்க வந்துட்டு போனாதான் என்னவா? உங்க பிள்ளை இங்க வந்திருந்தாருன்னு அவ அப்பாவுக்கு எழுதியா போட்டுட்டு போறான்? அவசரப்படாதீங்க அத்தை, உங்க விருப்பப்படியே தான் நடந்திருக்கு. அவர் இங்க வர்றதாகத்தான் இந்த லெட்டர்ல எழுதியிருக்க. இந்நேரம் ரயில் கூட வந்திருக்கும். நிஜமாவா? ஆமாமா. அப்படியா? அதானே கேட்டேன், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும். மாப்பிள வரப்போறாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையா கமலா? சரி சரி, சீக்கிரம் ஆகட்டும், நிறைய வேலை இருக்கு. சுந்தரம் கூட இப்ப வந்துடுவான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? ம், இதோ ஆயிட்டுக்க. அப்புறம் அத்தான் பாபுக்கு ஒரு முத்தம் கொடுப்பாராம், அப்புறம்
எங்க பாபு இங்கேருந்து ஓடியே படுவானாம். இப்படி ஒரு அதிசயமான வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டோமே யோசிக்கிறீங்க இல்லையா? சாச்சா, அப்படி ஒண்ணு இல்ல. ஆமா, நீங்க இங்க வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? ஐயோ, தெரியாது, தெரிஞ்ச கொண்டுடுவாரு. நான் காலேஜுக்கு மட்டம் போட்டுட்டு இங்க வந்திருக்கேன் உன்னை பாக்கணும்னு. இப்ப யாரு? எங்க அப்பா கார். என்ன கமலா, மாப்பிள்ள என்ன சொல்றாரு? நான் படிச்சதெல்லாம் போதும், இனிமே உன் கூடவே இருக்க போறேன்னு சொல்றாரா? போற போதும் போதும், சாப்பிடுங்க மாப்பிள்ள, வெக்கப்படாதீங்க. என்னங்க சொல்லுங்க? மாப்பிள்ள நாளைக்கே ஊருக்கு போகணும்னு சொல்றாரு. இன்னும் ரெண்டு நாள் இங்க இருந்துட்டு போக சொல்லி நீங்க தான் சொல்லுங்க. சொல்லலாம், அவங்களும் அங்கதான் விரும்புவாங்க. என்ன, ஆனா இந்த நேரத்துல படிப்பு தான் முக்கியம்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு, அதுவும் நியாயம் தானே? போதும் போதும், உங்ககிட்ட நான் சொல்றேன். மாப்பிள்ள வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து குழந்தைங்க அவரையே சுத்திக்கிட்டு இருக்காங்க. பாவம், கமலாவோட தனியா ஒரு நிமிஷம் கூட பேச விட மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்க என்ன அப்படித்தான் இருக்கும்? சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லையே, இந்த பெரிய குழந்தைங்களும் சேர்ந்துகிட்டு இல்ல கொட்ட அடிக்கிறாங்க. இனிமே நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. அப்படியா? நீ பேசாம, நான் ஒரு ட்ரிக் பண்றேன். எங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது. என்ன சரதான் பா, இதெல்லாம் என்ன சொல்லி தரணுமா? இந்தப்பா கோகோ கோலா. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாப்பா. வேணாம்பா. ஆமா, இந்த வண்டி புறப்படாதோ? ஏன் புறப்படாது? நான் ஒரு வேலை செஞ்சா புறப்படும், ஆனா நான் செய்ய கூடாது. சரியில்ல, தப்பு. அட, என்ன செய்துடுவியா? என்ன நீ என்ன பாத்து இப்படி கேக்குற? இது என்ன தெரியுமா? விசிலு. ஊத தெரியுமா உனக்கு? ஊத தெரியுமாவா? இத பாரு. சமயத்துல வந்து இவங்களை பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு நன்றி சொல்லாதீங்க.
அதோ போறாரு பாருங்க மிஸ்டர் சாம்பு, அவருக்கு சொல்லுங்க, அவர் தானே விசில் அடிச்சு எங்களை கூப்பிட்டாரு. என்னங்க நில்லுங்க, என்னங்க நில்லுங்க, என்னங்க எங்க அவன் விசில ஊதி ரயில கிளப்பி விட்டுமா? எங்க என்ன விட்டுருங்க இந்த மாதிரி? ஒண்ணுமே தெரியாத போல நடிக்கிறீங்களே. திருட்டு கூட்ட இங்க வரப்போறதுங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரே விசில்ல வண்டியும் கிளப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டீங்களே, பிரமாதம் சாம்பு சார். இந்த வேலையெல்லாம் நீயா செய்த? ஆமா. சரி போ, நீ செய்தது ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு. ஆமா, இந்த கள்ளக்கடத்தல்கார பசங்க இந்த வண்டியில தான் போறாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எனக்கு நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், உன்னை பத்தி ரேவதி என்கிட்ட எல்லாம் சொல்லிருக்க. எல்லாம் எல்லாம் எல்லாமா? ஆமா ஆமா. அபூர்வமா வந்திருக்கேங்க, உட்காருங்க. நீங்க எங்க வீடு தேடி வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? உட்காரு மோகன், இங்க வா. இது ஒரு நிமிஷத்துல வந்து மோகன், விஷயம் என்ன? ஏதாவது நடந்திருந்தா என்கிட்ட சொல்லிடு. ஏன் பேசாம இருக்கு? ஏதாவது இருந்தா எங்ககிட்ட சொல்லிடு மோகன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த பார் மோகன், அந்த பொண்ணுகிட்டே நீ ஏதாவது தகாத முறையிலே விளையாடி இருந்தா என்கிட்ட சொல்லுடு, நான் அவர் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டுக்கேன். பிரின்சிபல் சார், நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இதோ வந்துட்டேன். மோகன், நீ பேசாம. உங்க புள்ள மோகன் என் பெண் மாலா வளைச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறான். அதை இன்னைக்கு நான் என் கண்ணால பார்த்துட்டேன். இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ரகசியமா சந்திக்கிறது நமக்கு அவமானம் இல்ல? வாஸ்தவம் தான். இருந்தாலும் ஏதோ சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்கன்னா அதை அப்படியே விட்டுட முடியுமா? அப்படியே விட்டுட முடியாது. வேற என்ன செய்யறது? நான் சொல்லட்டுமா? பேசாம இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சிட வேண்டியது. என்ன பிரின்சிபல் சார், ஏன் பேசாம இருக்கீங்க? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? குழந்தைங்க பெரியவங்களாகி அவங்க ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினாங்கன்னா அந்த ஆசைக்கு இடையூறா இல்லாம அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியதானே பெற்றவர்களுடைய கடமை. அவங்க கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு அவங்க வாழ்க்கையை மலர வைக்கிறத தவிர நமக்கு வேற என்ன இருக்கு? நீங்க எவ்வளவோ பெரியவங்க, படிச்சவங்க, உங்களுக்கு போய் நானு பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. மகாராஜா இருமா. Ha ha ha.
என்ன சாப்பிடுறீங்க? சூடா காபி இல்ல ஜில்லுன்னு ஏதாவது? ரொம்ப நன்றி. உங்க புள்ள சேகர் வீட்டுல இருக்காருல்ல? இல்ல. ஏன், என்ன விஷயம்? உங்க புள்ள சேகரும் என் பெண் விமலாவும். மன்னிக்கலாம், இது விஷயமா அவங்கிட்ட நான் அப்பவே சொல்லிட்டேன். என்ன சொல்லி? அவங்கிட்ட சொன்னேன், இந்த பாடுறா மீட்டர் கேஜ் வண்டி பிராக்கேஜ் லைன்ல போக ஆசைப்படக்கூடாது, அவர் பெரிய இடத்து பொண்ணு, அவங்கிட்ட நெருங்கி பழகாதான்னு சொன்னேன். கேட்டா தானே, எங்க இந்த காலத்து பிள்ளைங்க பெரியவங்க சொல்றத கேக்குறாங்க. அப்படின்னா நீங்க சொன்னதை உங்க புள்ள கேக்கல. போட்டு இப்ப நான் சொல்றத நீங்க கேக்குறீங்களா? கேக்குறேன், கட்டாயம் கேக்குறேன். அப்ப கேளுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரியவங்களுடைய தர்மம் என்னன்னு கேட்டா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது இருக்கு? நான் என்ன சொல்ல முடியும்? எல்லாத்தையும் கேட்டு அப்படி நடுங்க போய் நடுங்கிறதுக்கு என்ன இருக்கு? பாருங்க சுந்தரம் பிள்ளை, ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. அவசியம் வரும்போது கூட்ஸ் வண்டியும் மெயில் ட்ரெயினோட சேர்த்து விடுறது உண்டு. எனக்கு புரியும். அதாவது எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, தேவதின்னு பேரு. உங்க அக்கா மகன் சாம்புவும் அவளும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரியும். அப்படியா? பலே பலே. அப்ப இந்த கல்யாணத்தையும் சேர்த்தே முடிச்சிடலாம். நீங்க ஒண்ணு செய்யுங்க, வர்ற வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க. பிரின்சிபல் சாரும் வர்றாரு, எல்லாரும் உட்கார்ந்து பேசி இந்த 3 கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணி தாம்பூலம் மாத்திக்கிட்டா போச்சு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு, தோழி மணமாலை காதலின் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு, வண்ண வண்ண கோலம் காதலின் மேலம், வண்ண வண்ண கோலம் காதலின் மேலம். தாலி கட்டும் மேடை தங்கமணி மேடை, தாலி கட்டும் மேடை தங்கமணி மேடை. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு, தோழி மணமாலை காதலின் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. மலர்கள் வாசம் மஞ்சனையில் வீச, பனி மலர்கள் வாசம் மஞ்சனையில் வீச. தழுக வரும் நேரம் வெட்கம் வந்து மீறும் விழிகள் தடுமாறும், வெட்கம் வந்து மீறும் விழிகள் தடுமாறும். வெட்கத்திலே பொழுது போய் விடிந்திடும் தோழி, துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. உறக்கம் தள்ளுவேன் கையை சற்று தள்ளுவேன், சொல்லுவேன் செய்யுவேன் காலடியில் இருப்பான் கள்ளமில்லை தோழி. உள்ள
உள்ளதைத்தான் சொன்னாய் துள்ளி துள்ளி விளையாட துடிக்கிறது மனசு தோழி மணமாலை காதலின் பரிசு துள்ளி துள்ளி விளையாட துடிக்கிறது மனசு இது என்ன இது மீனா பையா கொஞ்சம் எப்படி வா
பாருங்க, நீங்க ஒண்ணு வித்தியாசமா நினைக்காதீங்க. சின்ன பையன் ஏதோ முன்பின் தெரியாத வளர்றான். இப்ப சுந்தரம் வந்துடும், கொஞ்சம் இருங்க. இதோ வந்துட்டு. உதவி செய்ய நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல. இத பாரு, உண்மையை சொல்லணும், உன்னை பிள்ளை போல வளர்த்துக்கிட்டு வர்றாரு இல்லையா? அப்படி இல்ல, நான் ஒரு சொந்த பிள்ளையதான். இதோ பாரு குழந்தைங்க, நீங்க எல்லாம் மாடிக்கு போங்க, அங்க உங்க அக்கா இருக்கா, அங்க போய் விளையாடுங்க. போங்க போங்க போங்க. ஏண்டா தம்பி, உங்க வீடு எங்க இருக்கு? பட்டணத்துல காந்தி நகர்ல, அங்கதான் எங்க வீடு. உங்க வீட்டுக்கு அவர் எப்போது வருவாரா? வருவாரா? அவர் அங்கதானே இருக்கார். ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரையிலும் எங்களோட தான் இருக்கார். வந்துட்டார் போல். மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வணக்கம் பிரின்சிபல் சார். வணக்கம் ஸ்டேஷன். ஒண்ணுமில்ல, வர்ற வழியில ஒரு லாரி மரத்துல மோதி டிரைவருக்கு பலமா அடிபட்டு போச்சு. அவனை நம்ம கார்ல ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவனுக்கு வேணுங்கிறத செய்ய சொல்லி வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மன்னிக்கணும். நீங்க ஏதாவது காஃபி பலகாரம்? அதனால பரவாயில்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறது. முதல்ல உங்களை தேடி ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, இங்க உள்ள போய் கவனிங்க. விருந்தாளியா? உங்களை தவிர வேற யாரு விருந்தாளி? இன்னொருத்தரும் வந்திருக்காங்க சுந்தரம் பிள்ளை, அங்க உள்ள போய் பாருங்க. நீங்க எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க? இத பாருங்க, முதல்ல இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியணும். என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க, எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க. என் மேல ஆணு கண்ணா, பாருங்க. எனக்கு இந்த பிள்ளை மேல கொஞ்சம் கூட வெறுப்போ கோபமோ கிடையாது. கள்ளம் கபடி இல்லாத இந்த பையனை என் பிள்ளையாவே ஏத்துக்க நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். பொறுக்கா, நீங்க இவனை உங்க பிள்ளைக்கு சமாரமா வளர்த்து வந்தீங்கன்னா சொல்லுங்க, நானும் என் வயத்துல பிறந்த பிள்ளையாவே நினைச்சுக்கிறேன். ஆனா சீக்கிரம் சொல்லிடுங்க, யார் இந்த பையன்? அவன் பிள்ளைதான், வேற ஒருத்தி பிறந்த. வெளியில எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ₹300 இருக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு, புத்தகம் வாங்க. போதுமா? போதும். ஏன்டா கண்ணா, நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? பரவாயில்லப்பா,
நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன். வீட்டுல போய் சாப்பிடுறியா? அப்படின்னா இதுவோ வீடு இல்லையா? நல்லா இருக்கு, பாபா. வீணா அக்கா, என்ன அக்கா கண்ணை ஒண்ணுமே சாப்பிடலையா? நானும் கேட்க மறந்துட்டேன், அவருக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு. அக்கா அவனுக்கு இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். கொண்டு வரேன், கொண்டு வரேன்னு. அங்க இன்னைக்குன்னு செஞ்ச இனிப்பு பண்ணுங்க எல்லாம் வீணா தானே போகுது, இவனா சாப்பிடட்டும். கண்ணா ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் ஏதாவது தப்பு செய்துட்டேனப்பா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன் இப்படி நினைக்கிறேன்? அது யார் தெரியுமா? உங்க அத்தை. ஏய் பாபு, விஜி, ராஜி, லலி, நிம்மி, வாங்க 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 வாங்க. மாமா என்ன வேணும்? காபி, டீ? அவன் காபி டீ எல்லாம் சாப்பிடறது இல்ல, சூடா கொஞ்சம் பால் கொண்டு வரேன். ஜாங்கிரி சாப்பிடு, நல்லா இருக்கு. ஏன் எல்லாரும் பாக்குறீங்க? நீங்க வந்து சாப்பிடுங்கம்மா. அண்ணன், அண்ணன் மூஞ்ச பாரு, நல்லா சுட சுட குடுத்துட்டேன். அது சரி ராஜி, நீ சொல்லிட்ட. ஆனா அப்பா அவனை பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஸ்வீட் எல்லாம் குடுத்து கொஞ்சாரே, அதுக்கு என்ன செய்யறது? அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. நம்ம அப்பா விடுறோம். பேர பாரு, பேர இன்னும் பாக்கி இருக்க. இவ்வளவு நெஞ்செடுத்தக்காரர் நான் பார்த்ததே இல்ல. இப்ப இல்ல புரியுது உங்க ரகசியம். வாரத்துல கொஞ்ச நாள் இங்கே, கொஞ்ச நாள் அங்கேயும் தங்கி இருக்கிறது. புரிஞ்சு போச்சு இல்ல? நான் கனவில கூட நினைக்கல நீங்க இப்படி எனக்கு துரோகம் செய்வீங்க. சொல்லு, சொல்லிக்கிட்டே. நீ இப்ப சொல்ல வேண்டியவ, நான் அதை கேட்க வேண்டியவ. எவ்வளவு நாளா உங்களுக்கு அவளுக்கு இந்த தொடர்பு இருந்துகிட்டு? உண்மையை சொல்லிடுங்க. இத பாருங்க, என்கிட்ட எதையும் ஒழிக்காதீங்க. அப்படின்னா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கையா? இனிமே நான் சாவு உடத்தான் நம்புறேன். ஏன் நீ நான் இப்படி எல்லாம் பேசுறேன்? நான் இவ்வளவு காலமா உன்னை என் உயிருக்கு உயிரா நேசிக்கல. போதும் போதும், நீங்க உயிருக்கு உயிரா நேசிச்சது, செய்யற துரோகத்தையும் செஞ்சுட்டு அழகா பேசி சமாதானப்படுத்த பாக்குறீங்க. நீங்க இவ்வளவு பெரிய மோசக்காரருன்னு எனக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சு. தயவு செய்து நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என்னையும் என் குழந்தைகளையும் நிம்மதியா இருக்க விடுங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
அவருடைய அபிப்பிராயத்தை கேட்க வேண்டாமா? கேளுங்களே, தாராளமா கேளுங்க. ஒருவேளை குழந்தைகள் என் கூட இருக்கிறதா சொல்லிட்டார். வாங்க கேளுங்க, அவங்களையே கேளுங்க. அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படியே செய்யும். கேளுங்க கேளுங்களே. உங்க அம்மாவுக்கு என்ன கண்டா பிடிக்கும்? என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. என் கூட பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அப்படி உங்க அம்மாவுக்கு என் கூட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? அதனால நான் இந்த வீட்டை விட்டே போயிடலாம் நினைக்கிறேன். ஆனா போறதுக்கு முன்னால உங்ககிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போறான்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு என்ன தெரியணும்னா, நீங்க யார் பக்கம் இருக்கீங்கன்னு தெரியணும். என் பக்கமா இல்ல உங்க அம்மா பக்கம்? நீ அம்மா பக்கம் தானே? ராஜி நீ அம்மா பக்கம் தான்ப்பா. ஆனா ஆறாக்கு நாள்லாம் கிடையாது. லலி நீ என்ன சொல்ற? இங்க ஏன்ப்பா எங்களை விட்டுட்டு போனும்? எல்லாரும் ஒன்னாவே இருப்போமே. நான் கேட்ட கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணும். நீ கேட்க கூடாது. ஓ, உனக்கு கூட என்ன கண்ட பிடிக்கலையா? சரி, இனிமே நான் இந்த வீட்டுல எதுக்காக இருக்கணும்? யாருக்குமே பிடிக்கல. என்ன குழந்தைகளா, நான் இங்க இல்லாட்டி போனாலும் எல்லாரும் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும். நேற்று ராத்திரி பிள்ளார் கோலத்தில் கோடி வெட்டி ஒரு திருட்டு நடந்து போச்சு. நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா போகையா தொந்தரவு பண்ணிக்கிட்டு. ஏற்கனவே எங்க குடும்பத்துல ஒரே குழப்பமா இருக்கு, மனசு சரியில்ல, துப்பு தலக்க கூப்பிடுறேன். எவையா சொன்னா என்ன துப்பறியும் சாம்பொன்னு? அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. ஆனா இப்ப நாம திருட்ட பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டோம்ல, இனிமே அவர் மூளை இத பத்தி தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். வேணும்னா போய் பாரு, அவர் எங்கேயாவது தனியா உட்காந்துக்கிட்டு இதையே தான் யோஜனை பண்ணிட்டு இருப்பாரு. அதோ பாரு, நான் சொல்லல, அங்க தனியா உட்காந்து யோஜனை பண்ணிட்டு இருக்காரு.
பய தனியா குந்திக்கிட்டு இருக்கான், வா அவனை அழகா தூக்கிட்டு போயிடுவோம், அவனை தொலைச்சாதானே நமக்கு நிம்மதி. அத பாருங்க யார திருட்டு பசங்க. குமார், எல்லாம் அவருக்கு தெரியும், திருடனை கொண்டுதான் திருடனை பிடிப்பாரு. ஆறு விசில சாத்தா நம்ம போகலாம். சகுனம் எல்லாம் ஒரு மாதிரியா இருந்தது.
அதனால நீங்க என்ன தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுல தவறா நினைக்க என்ன இருக்கு? உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா இருப்பாங்க இல்ல? தயவு செய்து நான் சொல்றத நீங்க கேட்கணும். இனிமே நீங்க சொல்றதுக்கு நாங்க கேக்குறதுக்கு என்ன இருக்கு சுந்தரம் பிள்ளை? உங்களுக்கு தான் 14-15 வயசுல இன்னொரு பையன் இருக்காங்கறத நாங்க கண்ணாலேயே பார்த்துட்டோமே. ஆமா, இது இல்லாம பட்டணத்துல ஒரு பொம்பளை வேற. உண்மைதான். அவ உங்களுக்கு இன்னொரு மனைவியா இல்ல வெறும்? சரியா, நமக்கு என்னதுக்கு அதெல்லாம்? நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன் பிரின்சிபல் சார். கண்ணால பாக்குறதும் சரி, காதால கேக்குறதும் சரி, அதுவே மெய்யாயிடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் தீர விசாரிச்ச பிறகுதான் ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம குழந்தைகளுடைய நன்மையை உத்தேசிச்சாவது நாம மனசுல ஒண்ணு வச்சுக்காம மறுபடி சந்திச்சு பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல 10 நாள் பொறுத்த உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப வாங்க. எனக்காக இல்லாட்டி போனாலும் நம்ம குழந்தைகளுக்காகவாவது நீங்க இதை செய்யக்கூடாது. யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுங்களேன். அது போதும் எனக்கு, நான் வர்றேன். வணக்கம். வணக்கம். அம்மா உள்ள இருக்காங்களா அத்தை? இல்லையே. இது பாரடி பெண்களா, இப்ப நீங்க அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. இருக்காங்களா? இல்லையே. என்ன அத்தை, அம்மா வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் காணும? ஐயோ, என்னடி சொல்றீங்க? இது என்ன, இது அங்க தோட்டத்துல இருக்கா பாரு. தோட்டத்திலேயே இல்லையே அத்தை. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? மீனா, என்னன்னு சொல்ல வேண்டாம். மீனாவை காணும், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. ஏன் பதட்டப்படுற? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இல்லையே அப்பா, அம்மாவை எல்லா இடத்துலயும் தேடியாச்சுப்பா, எங்கேயும் இல்ல. கடவுளே, நான் என்ன செய்வேன்? அவன் மனசு வேற சரியா இல்லையே. யாரும் மனசு சரியில்லம்மா. சாம்பு, நான் என்னடா செய்வேன்? மீனாவை காணும், வீடு முழுக்க தேடியாச்சு. நீ எங்கேயாவது பாத்தியா? பாக்குறதாவது சரிதான் போ, நான் தானே வழி அனுப்பிச்சுட்டு வர்றேன். வழி அனுப்பிச்சுட்டு வரியா? ஆமா, அத்தை சொன்னாங்க பட்டணத்துல காந்தி நகர் போகணும், டாக்ஸி விடுவான்னு. அவங்கள நான் தானே டாக்ஸில ஏத்தி அனுப்பிச்சுட்டு வர்றேன். ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. அம்மா கூட சொல்லல நான் காந்தி நகருக்கு நேர்ல போய் ஏன் பார்க்க கூடாதுன்னு. சார், தந்தி. எங்கிருந்து வந்திருக்கு தம்பி? கமலாவோட மாமனார் கிட்ட இருந்து. இந்த தந்திய பார்த்து மறு நிமிஷமே கமலாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடணுமா? இல்லைன்னா? இல்லைன்னா தனக்கு எப்பவுமே அனுப்ப வேண்டியது இல்லையா? ஓ, நான் நினைச்சேன் இந்த விஷயங்கள்னா உங்க காதல விடாம இருக்கணுமே. இப்ப என்ன செய்யற தம்பி? நான் சொல்றத கேளு. நம்ம கவலையெல்லாம் நம்மோட இருக்கட்டும், அதுக்காக இவையே கஷ்டப்படணும். அவ மாமனார் வேற ரொம்ப கோவக்காரர், உடனே இவளை அனுப்பிச்சு வச்சிடப்பா. நீ சொல்றது சரிதான்க்கா. நீயே அவளை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்து. அம்மா, இப்ப உனக்கு ட்ரெயின் கிடையாது. மலை, ஆபீஸ்க்கு போன் பண்ணி உடனே ஒரு கார் அனுப்பிச்சு. கார் எதுக்கு தம்பி? 50 மைல் தானே, பஸ்ல நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரி. என்னம்மா யோசனை பண்ற? சீக்கிரம் புறப்படலாம் வா. போயிட்டு வா. இது என் தங்கை ரமேஷ், இது என் தங்கை லீலா.
ரமேஷ் லீலா ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லுங்க. ஆமா, உனக்கு ஒரு அண்ணன் கூட இருக்கான்ல? அண்ணன் இல்ல, தம்பி. அவன் பேர் கண்ணன், வெளியே போயிருக்கான். ஐயோ, உங்களை உட்கார் சொல்ல கூட மறந்துட்டேன்னு. அதனால பரவாயில்ல, உட்காருங்களேன், நான் போய் காஃபி கொண்டு வரேன். எனக்கு காஃபி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உட்காருங்களேன், இதோ வந்துட்டேன். ரமேஷ், உன் கால்ல பட்டுருதா? இல்லக்கா. என்னாச்சு? பால் பொங்கி வழிஞ்சது, பாத்திரம் திறக்க போனேன், கை நழுவி விழுந்துச்சு. நல்ல வேலை, ஒருத்தர் காலையும் படல. ஆமா, இந்த வேலையெல்லாம் நீயே செய்யற? அவ செய்ய மாட்டாளா? யாரு? யாரா? நல்ல கேள்வி, நல்ல குடும்பம். குழந்தைகளை தனியா சமையல் அறையில விட்டுட்டு அவ என்ன செய்யற? மாடியில சொகுசா படுத்துக்கிட்டு தூங்குறாளா? இந்த மாதிரி கல்லெஞ்சிக்காரிய நான் பார்த்ததே இல்லை. நீங்க யார பத்தி பேசுறீங்க? எல்லாம் உங்க அம்மாவை பத்தி தான் பேசுறேன். கூப்பிடு உங்க அம்மாவை, இங்க அவளோட நான் பேசணும். எங்க அம்மாவோட நீங்க பேச முடியாது. ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. ஏன் பேச முடியாது? பெரிய மகாராணியோ, உங்க அம்மாவோட ஏன் பேச முடியாதுன்னு கேக்குறேன். என்ன? எங்க அம்மா இல்ல, இறந்து போயிட்டாங்க. என்ன, 4 வருஷம் ஆச்சு அவங்க இறந்து போச்சு. நீங்க தாயில்லா குழந்தைகளா? ஆமா, எல்லா பொறுப்புகளையும் என் தலைமையில வச்சுட்டு போயிட்டாங்க. குழந்தைகளா, இப்படி வாங்க, என்கிட்ட வாங்க. உங்களை போய் நான் கோவிச்சுக்கிட்டேன். உன் பேர் என்னம்மா? சாந்தி. சாந்தி, நான் உன் மனசை புண்படுத்தி இருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்க. நானும் உங்க அம்மான்னு நினைச்சுக்கேன். அக்கா, உங்களை பார்த்தா நம்ம அம்மா மாதிரி இல்ல? ஆமாக்கா, மேல வாங்களேன், எங்க அம்மாவோட போட்டோ காமிக்கிறேன். வாங்களே, வாங்க. ரமேஷ் லீலா, நேரமாச்சு, நீங்க ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் போங்க, நான் இவங்களை மேல அழைச்சிட்டு போறேன். சரிக்கா. வாங்க வாங்க. இதுதான் எங்க அம்மா. என்னாச்சு, என்னாச்சு உங்களுக்கு? இத பாருங்க. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? நீங்க முதல்ல போங்க டாக்டர், நான் போய் அப்பாவுக்கு டெலிபோன் பண்ணிட்டு வரேன். கொஞ்ச நேரம் ஆகும், ஆனா கவலைப்பட வேண்டியது, நான் அழைச்சிட்டு போறது நல்லது. சரி டாக்டர். அழாது பாபு, அழாது. இத பாரு, அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லை. மீனா, கண்ணை திறந்து பாருமா. என்ன
அவ மாமனார் வீட்டுல இருந்து கொண்டு வந்து விட சொல்லி எழுதிருந்தாங்க. நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அங்கே அவ சௌக்கியமா இருக்க. வாங்க வைத்தறியா வாங்க. இன்னைக்கு காலையில இருந்து கமலாவுக்கு உடம்பே சரியா இல்ல, அடிக்கடி மயக்கமா வருதுன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால திடீர்னு கீழே விழுந்துட்டான். எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கொஞ்சம் பாருங்க. ஏம்மா தலைய வலிக்குதா? சரி சரி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்ல. பெண்களுக்கு இந்த வயசுல வர வேண்டிய வியாதி தானே இது. நீங்க என்ன சொல்றீங்க? நானா சொல்றேன்? நாடியில சொல்லுது, உங்களுக்கு சீக்கிரத்துல ஒரு பேரப்புள்ள பிறக்க போகுது. இப்ப புரிஞ்சுதா? என்ன தகச்சு நின்றுட்டீங்க? முதல்ல உங்க மருமகளுக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசுவோம். மண்டையில ஏதாவது மூளை இருக்குதா? சாப்பிடறதா சாப்பாடு? இப்ப எனக்கு சாப்பாடு ஒன்றுதான் குறைச்சது. எனக்கு வர ஆத்திரத்துல இது எப்படி நடக்க முடியும்னு நான் கேட்கறேன். கல்யாணத்துக்கு பிறகு நம்ம பையன் அந்த பொண்ணு முகத்தை கூட பார்க்கல. இது மட்டும் அவன் காது கெட்டுச்சு. என்ன நடக்கும் தெரியுமா? என்னமோ ஏதோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு கடவுள் ஏந்தா நம்ம தலையில எழுதியிருக்காரு. நீ ஒரு பைத்தியம். கடவுளை போய் என் குறை சொல்ற? தலையெடுத்தாமல தலையெடுத்து நம்ம பையன் ராஜா மாதிரி இருக்கிறான். அவனுக்கு இன்னொரு பெண்ணா கிடைக்காது. சரி சரி பிறப்பு. இப்போ அந்த பெண்ணை எடுத்து போய் அவ அப்ப வீட்டுலயே தள்ளிட்டு வந்துருவோம். ஏன் சும்மா நிக்கிறேன், பிறப்பு இப்பவே. அம்மா மீனா, இத கொஞ்சம் சாப்பிடுமா? சாப்பிடு. வாங்க வாங்க. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். வாங்க உட்கார். என்னமா நடந்தது? உமக்கு தெரியாது, உம்மாதிரி குடும்பத்துல என்ன நடக்கணுமோ அதான் நடந்தது. அப்பறம் போல பொண்ணு அம்மா என்னம்மா என்ன நடந்தது? என் மேல சந்தேகப்படுறாங்க அம்மா. அம்மா அம்மாவை கொஞ்சம் தாங்கி பிடிச்சுக்கோங்கம்மா. வாங்க சம்பந்தி அம்மா. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஜாகம். ஒரு அடி எடுத்து வச்ச உன் காலை உடைச்சு விடுவேன். இந்த வீட்டு வாசல்ல நின்னா கூட நமக்கு தான் அவமானம். வா போகலாம். சம்பந்தி சார், நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? ஆஹா சொல்லுங்களேன். என்ன சொல்லிட போறீங்க? எந்த முகத்தை வச்சு சொல்ல போறீங்கன்னு கேக்குறேன். உம்ம வண்டவாளம் தான் சங்கு சிரிக்குது. பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டுடுச்சு நினைச்சுதான். என்ன ஏமாத்தினாப்புல இன்னும் யார் யாரை ஏமாத்த திட்டம் போட்டிருக்கீங்க? இந்த லட்சணத்துல இவருக்கு ஒரு வீடு பங்களா ஃபேக்டரி பேரு கெட்ட கேடு. நீங்க சொல்லி முடிச்சாச்சா இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இன்னும் என்ன சொல்றதுக்கு இருக்கு? வீடு வாசல் மனைவி குழந்தைங்க எல்லாம் இங்க இருக்கும் போது ரகசியமா பட்டணத்துல வேற ஒருத்தி, அவளுக்கு குழந்தைங்க வேற. நீர் யோக்கியமான மனுஷனா இருந்தா நிமந்தைய முகத்தை பார்த்து பதில் சொல்லுமே பாக்கலாம். ஏன் பதில் சொல்லணும்? எதுக்காக பதில் சொல்லணும்? நீ யார் யார் என்ன பதில் சொல்ல சொல்லி கேட்க? எனக்கு ரெண்டு மனைவி இல்லையா, ஆயிரம் மனைவி இருக்காங்க. தெரியுமா? தெரியுமா உனக்கு? சம்பந்தியா, மனுஷனா பிறக்கிறது பெருசு இல்லை, ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் மனுஷனா வாழணும் அதுதான் பெருசு. அதை புரிஞ்சுக்கங்க. மனுஷன்னா மனசு சுத்தமா இருக்கணும்யா, வாக்குற நாளையா இருக்கணும், அன்பு அடக்கம் பண்பு பாசம் அத்தனை இருக்கணும். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் நல்லதையே பார்த்து நல்லதையே கேட்டு நல்லதையே பேசி நல்லதையே செய்யவும் வேணும். உங்களை போல இல்ல. நான் ஏதாவது தவறுதலா பேசிருந்தா என்ன மன்னிச்சு. இப்ப கேளுங்க, உங்களுக்கு என்ன தெரியணும்? என்ன பத்தி? என்னுடைய இன்னொரு மனைவியை பற்றியும் தானே? ஆனா என் கதையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை படைச்ச கடவுளுக்கு கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதோ நிக்கிறாளே அந்த உத்தமி, கடந்த 25 வருஷமா என் மேல மாறாத அன்பு செலுத்தி அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு என் உயிருக்கு உயிரா இருந்துட்டு வர்றாளே அந்த பத்தினி தெய்வத்துக்கு பொறுமை கடவுள்.
லட்சுமிக்கு தான் நான் கதையை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதோ அந்த படத்தை பாருங்க. அந்த தள்ளு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிற பெரியவர் யார் தெரியுமா? மீனாவின் அப்பா, என்னுடைய மாமனார். சிறு வயதிலிருந்தே என்னை எடுத்து வளர்த்து படிக்க வச்சு மனிதனாக்கிய பெருந்தகையவர். 25 வருஷங்களுக்கு முன்னாலே எனக்கு திருமணம் ஆவதற்கு முன். மனமே முருகனின் மயில் வாகனம், மனமே முருகனின் மயில் வாகனம், என் மாதளிர் மேனியே குகனாலயம். மனமே முருகனின் மயில் வாகனம், என் மாதளிர் மேனியே குகனாலயம். என் குரலே சிந்தூரின் கோயில் மணி, அது குகனே ஷண்முகனே என்றொலி கூயினி, அது குகனே ஷண்முகனே என்றொலி கூயினி. வனமே முருகனின் மயில் வாகனம், நின்னிடவதனி மயில் வாகனம், முருகனின் மயில் வாகனம். மரகதம், இங்க வா. இன்னைக்கு நீ பிரமாதமா பாடுற. ஏப்பா, அக்கா மட்டும் என்ன நல்லா வாசிக்கிறியா? இப்போ அப்படி என்னடி வாசிச்சுட்ட? நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதை விட வேற என்னம்மா எனக்கு வேணும்? அக்கா, நான் பேட்மிண்டன் விளையாட போறேன். ஐயா உங்களை கூப்பிடுறாருங்க. ஐயா கூப்பிடுறாரு. அக்கா லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்படியா? அவங்க எழுதியிருக்காங்க. நானும் இவ்வளவுதானா? இதுக்கு அவனை கவலைப்படுறேன். ரெங்கூர்ல உனக்கு மோட்டார் இன்ஜினியர் வேலை கிடைச்சிருக்குன்னு கேட்டா நான் மட்டும் என்ன சந்தோஷப்பட மாட்டேன்னா? ஆமா, அக்காவுக்கு பதில் போட்டியா இல்லையா? இல்லை. ஏன்? ரொம்ப நல்லா இருக்கு. போய் அடுத்த கப்பல்லையே புறப்பட்டு வர்றேன்னு தந்தி கொடுப்போம். உங்க அக்காவுக்கு கொம்பேர்ல இல்லாத உரிமை எனக்கு என்னப்பா இருக்கு? ஐயா, அனாதைகளா கிடந்த என்னையின் அக்காவையும் சின்ன வயசுலேருந்தே எடுத்து வளர்த்து ஆதரிச்ச தெய்வம் நீங்க. அதனால ஏதோ பாரு சொல்றோம், உங்க அக்கா இப்ப நல்ல நிலைமையில இருக்கு. அவன் புருஷன் வருமான ஏராளமா சம்பாதிச்சுக்கிட்டு உனக்கு ஒரு நல்ல வேலை தேடி வச்சு உடனே வான்னு கூப்பிட்ட. நீ போக வேண்டியது தானே? ஆனா ஒரு கண்டிஷன் உத்தரவிடுங்கய்யா. நீங்க எது சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ரொம்ப நாளாகவே என் மனசுல ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கு. நீ ஒரு நல்ல பிள்ளை, குணசாலி. என் மகளை உனக்கே கட்டி கொடுத்துட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ பர்மாவுக்கு போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுட்டு
அவளையும் கூட்டிட்டு போ. ஏன் என்ன யோசிக்கிற? எனக்கு தெரியும், இதை கேட்டு நீ எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க அப்பா என்ன திடீர்னு கூட்டு அனுப்பிச்சார். கூட்டு வாசுதரம் உட்காருன்னு சொன்னார். தாராளமா போ, ஆனா போறதுக்கு முன்னால என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு அவளையும் கூடவே கூட்டிட்டு போன்னு சொன்னார். நம்ம விஷயம் அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை உங்க அக்கா சொல்லிருப்பாங்களோ? அக்காவுக்கு கூட நம்ம விஷயம் தெரியாதே. நான் அக்கா கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ப கேக்குறேன். என்ன மீனா, சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் தானே? அவர் என்னப்பா சொன்னார்? அவனுக்கு இஷ்டம்தான். இந்த கல்யாண பேச்சை எடுத்ததும் அவனுக்கு உண்டான மகிழ்ச்சியை பார்க்கணுமே. அப்பா ஏம்மா, அடா இதுக்காக கண்கலங்கிற? உங்களை விட்டு பிரிஞ்சு போகணுமே நினைக்கிற போது. பைத்தியம், இதுக்காகவா வருத்தப்படுற? தக்க வயசுல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷனோட வாழறதுதான்மா பெண்களுக்கு அழகு. அப்பா மரகதத்துக்கும் ஒரு நல்ல மாப்பிளையா பாருங்கப்பா. அவளுக்கு என்னமா இப்ப அவசரம்? அவ இன்னும் கொஞ்சம் நாள் தான் ஆடி பாடி விளையாடிக்கிட்டு இருக்கட்டும். முதல்ல மூத்தவன் கெடுத்துற தாலியா இருக்கும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுந்தரம் எவ்வளவோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கு. இல்லப்பா, அதிர்ஷ்டம் பண்ணினது நான் தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரைத்தான் பண்ணிக்கணும்னு நான் இப்ப இல்லப்பா எவ்வளவோ நாளா எண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். என் மனசுக்குள்ளேயே இருந்த ஆசை இன்னைக்கு தாப்பா நிறைவேறும். அப்படியானா நீங்க என்னுடைய அக்கா மீனாவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். மரகதம், நீ என்ன சொல்ற? நீங்க மீனாவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அப்பாவுடைய விருப்பம். அதுவே தான் என்னுடைய விருப்பம். விருப்பம் சரி மரகதம், அது எப்படின்னா? நீங்க ஒரு பண்புள்ள மனிதர், கொடுத்த வாக்கு மீற மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது சரி மரகதம், இது என்ன? நான் மீனாவையே கேட்கிறேன், அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். போகாதீங்க என் மேல ஆணை. தயவு செய்து இது விஷயமா நீங்க மீனா கிட்ட எதுவுமே கேட்க கூடாது. அவ உங்களை எவ்வளவு விரும்புறான்னு உங்களுக்கு தெரியாது. அப்பா உங்க கிட்ட கல்யாண பேச்சு பேசினதே மீனாவை பத்தி தான். அக்காவுடைய சந்தோஷத்துக்கா நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். அப்படின்னா நீ உன் வாழ்க்கையே தியாகம் பண்ண போறியா? உங்க கால விழுந்து கெஞ்சு கேட்டுக்கிறேன். அக்கா உங்களை விரும்புறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்த நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அக்காவை நீங்க ஏத்துக்கொள்ளாத போல அவ மனசு உடைஞ்சு போகும். அப்பாவுக்கு என்ன ஆகுமோ தெரியாது. இந்த குடும்பமே அழிஞ்சு போகும். சரின்னு சொல்லுங்க, அக்காவை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லுங்க, எனக்காக சொல்லுங்க.
என்னளவுக்கு என்னால தியாகம் செய்ய முடியாட்டி போனாலும் ஓரளவுக்காவது செய்ய முடியும். மீனாவை நான் கல்யாணம் செய்துக்கிறேன். இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி சொல்லக்கூடாது. கடமைக்காக கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அக்காவை நீங்க மனப்பூர்வமா விரும்பணும். அது மட்டுமில்லை, நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சோங்கிற விஷயம் அக்காவுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்ச அவ மனசு ரொம்ப வேதனைப்படும், தம் உயிரையே விட்டுடுவான். அவளுக்கு தெரியும்படியா நான் நடந்துக மாட்டேன் மரகதம். எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க. சத்தியமா சொல்றேன், என்ன நம்ப. பெண்ணே மாந்தர்தம் பெருமைக்கு காரணமாம், பெண்ணே தியாகத்தின் பேருருவாம், பெண்ணே தியாகத்தின் பேருருவாம், பெண்மை என்ற பிறவியின்றேல் பெருமை ஏது பாரிலே, உண்மை ஏது உழைப்பு ஏது உறவு ஏது ஊரிலே, உறவு ஏது ஊரிலே. படைத்து பின் படைத்து மலர் படைத்து சலித்த பின் பெண் படைத்து தன்னை தானே உயர்த்தி கொண்டான் பரம்பொருள், பெண் படைத்து தன்னை தானே உயர்த்தி கொண்டான் பரம்பொருள், பெற்ற தாயின் பெருமை சொல்ல கற்ற வித்தை போதுமா, பேசும் தெய்வம் அன்னையை போல் பெரிய தெய்வம் ஏதம்மா, பெரிய தெய்வம் ஏதம்மா. பெண்மை என்ற பிறவியின்றே பெருமை ஏது பாரிலே, உண்மை ஏது உழைப்பு ஏது உறவு ஏது ஊரிலே, உறவு ஏது ஊரிலே. உள்ளத்தை நான் ஒருத்தருக்கு பறி கொடுத்துட்டேன். அப்படியா?
இதே முன்னாலே என்கிட்ட சொல்லல. ரொம்ப நல்லதா போச்சு. நீ யாரு விரும்புறையோ அந்த பிள்ளைக்கு உன்னை கட்டி கொடுக்கறத விட வேற என்னம்மா வேலை எனக்கு? அதுதானே நியாயம். யார் அந்த பையன்? அவன் எங்க இருக்கான் சொல்லுமா? நான் அவர் அடைய முடியாதுப்பா. ஏன் முடியாது? அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவன் எங்க இருக்கான் மட்டும் சொல்லு சொல்லுமா. இல்லப்பா, இந்த கல்யாண பேச்சே விட்டுடுங்க. மரகதம் மரகதம். Thank you.
பர்மா பிராட்காஸ்டிங் சர்வீஸ் ரெங்கோன், முக்கிய அறிவிப்பு. ஜப்பானிய விமான தாக்குதலின் காரணமாக ரெங்கோன் நகரத்தில் தெருக்கள் நம்பர் 11, 12, 13, 14, 15 இவைகளில் வாழ்ந்த மக்கள் எல்லோருமே குண்டுவீச்சுக்கு பலியாகிவிட்டனர். மீண்டும் கேளுங்கள், தெருக்கள் நம்பர் 11, 12, 13, 14, 15 இவைகளில் வாழ்ந்த மக்கள் எல்லோருமே குண்டுவீச்சுக்கு பலியாகிவிட்டனர். தெரு நம்பர் 13 தானே? சாரி, ஒருவரும் பிழைக்கல. நீ ஒரு பெண், உன் மனசுல உள்ள விஷயங்களை எல்லாம் நீ உங்க அப்பா கிட்ட சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கே எல்லா உண்மைகளையும் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? யார் சொன்னாலும் நாம ரெண்டு பேரும் செய்த தியாகமும் வேணா போயிடுச்சு. என்ன என்ன
நான் கேக்குறதெல்லாம் உண்மையா? மரகதம், இது உண்மையாம்மா? சுந்தரம், என் பையன் எல்லாம் உண்மையா? ஐயோ, நீங்க அப்பவே ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லாம போயிட்டீங்க? அட கடவுளே, உங்க காதலுக்கு குறுக்க வந்த பாவியா நான்? சுந்தரம், நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன். அந்த தவற நானே தான் திருத்திக்கணும். சுந்தரம், நீ சரின்னு சொல்லுப்பா. மரகதம், நீ சரின்னு சொல்லுமா? உங்க அக்கா மீனாவைத்தான் யமன் எடுத்துட்டு போயிட்டான். உங்க அழிவுக்கு நான் காரணமாக இருக்கவே மாட்டேன். நீ சரின்னு சொல்லு மரகதம், நீ சரின்னு சொல்லு சுந்தரம். வாங்க, இப்படி இப்படி வாங்க 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 வாங்க. சுந்தரம், எங்க உன் கையை கொடு. மரகதம், உன் கையை கொடு கொடுமா. இந்த நிமிஷத்துல நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆயிட்டீங்க. கடவுளே, நீயே சாட்சி. நல்லா இருக்கும், நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். அம்மா, சார், தந்தி. யாருக்கப்பா? உங்களுக்கு தான். யார் பிரிச்சு படி. என்ன ஐயா, ரெங்கூன்ல இருந்து அக்கா தந்தி கொடுத்திருக்காங்க. மீனா உயிரோட இருக்காளா? என்ன, மீனா உயிரோட இருக்காளா? எம் மீனா உயிரோட இருக்காளா? மரகதம், மரகதம், மரகதம். ஐயா ஐயா, உங்களுக்கு என்ன? இதோ மரகதத்தை கூப்பிடுறேன். வேண்டாம், அவளை கூப்பிடாத, அவளை கூப்பிடாத. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சுந்தரம், கடவுள் ஏன் தான் நம்ம இப்படி சோதிக்கிறாரோ? மரகதத்தினுடைய வாழ்க்கையில விதி ஏன் இப்படி விளையாடுதுன்னு தெரியலையே. மீனா உயிரோடு இருக்கிற செய்தி மரகதத்துக்கு தெரிஞ்ச அக்காவினுடைய வாழ்க்கையில அவ குறுக்கிடவே மாட்டான், உயிரையே விட்டுடுவான். அதே போல மரகதத்துக்கும் உனக்கும் இப்ப கல்யாணம் ஆன செய்தி மீனாவுக்கு தெரிஞ்ச தங்கச்சியுடைய சந்தோஷத்துல குறுக்க நிக்கவே மாட்டான். இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலையே. எனக்கு புரியுது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது உன் கையில இருக்கு. மீனா உயிரோடு இருக்கிற செய்தி மரகதத்துக்கு தெரியக்கூடாது. நீ மரகதத்தை கல்யாணம் செஞ்சுக்கிட்டது மீனாவுக்கும் தெரியவே கூடாது. ஆனா இது எப்படி? இதை நீ எப்படி செய்வியோ எனக்கு தெரியாது. ஆனா இதை நீ செய்துதான் ஆகணும். சுந்தரம், எனக்கு சத்தியம் செய்து கொடு, சத்தியம் செய்து கொடுப்பா. இதோ பாரு, இந்த ரெண்டு பெண்களும் என்னுடைய ரெண்டு கண்கள். எந்த கண்ணிலிருந்தும் கண்ணீர் வராதபடி பார்த்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எனக்கு வாக்கு கொடு, எனக்கு சத்தியம் செய்து கொடு, சத்தியம் செய்து கொடு. சுந்தரம், ஐயா உங்க விருப்பப்படியே நடந்துக்கிறேன். ஐயா நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா, 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 அப்பா. அந்த மனித தெய்வத்துக்கு
நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக இந்த 25 வருஷமா நான் அனுபவிச்ச நரக வேதனை இருக்கே, அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. மூத்தவள் உயிரோட இருக்கிறது இளையவளுக்கு சொல்ல முடியாமலும், இளையவள் இறந்து போன செய்தியை கூட மூத்தவளுக்கு சொல்ல முடியாமலும் நான் பட்ட துன்பம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. என் தங்க எங்கே எங்கேன்னு மீனா என்ன கேட்ட போதெல்லாம் அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம துடிச்சேன், கண்கள்ல ரத்தம் சிந்தனை. ஒவ்வொரு சமயம் உண்மையை சொல்லிடுவோமான்னு கூட நினைச்சேன், ஆனா அதுக்கு வேண்டிய துணிவு வரல. சம்பந்தி ஐயா, இன்னைக்கு நீங்க எனக்கு செய்த உபகாரம் இருக்கு, அதுக்காக என் ஆயுள் முழுவதும் உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். நீங்க மட்டும் இன்னைக்கு என் பொண்ணை எடுத்துக்கிட்டு வந்து என் காலடியில தள்ளலன்னா இத்தனை வருஷமா என் இதயத்தையே பிளந்துகிட்டு இருந்த இந்த ரகசிய வெளிவர ஒரு வாய்ப்பே ஏற்பட்டிருக்க. அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்ப சொல்லு, நான் உனக்கு துரோகம் செய்தேன்? இல்ல இல்ல. மரகதத்தை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது தவறு? இல்ல, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நான் இத்தனை வருஷம் உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை அவ கொடுத்த பிச்சை தானே. நீ எங்க கப்பற? இனிமே நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன்? அங்க தாயெல்லாம் குழந்தைங்க கடந்து தவிச்சுட்டு இருக்காங்களே, அங்க போற அக்கா அந்த குழந்தைகளை இங்கேயே அழைச்சிட்டு வந்துருங்க. கூட சாமுவையும் கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் இருங்கம்மா. இதெல்லாம் சரி, ஆனா இன்னும் உங்க பிரச்சனை தெரியல இல்லையா? வாங்க வாங்க சார், மாட்டி வைக்கிறேன். வாங்க சார், இதோ பாருங்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் உங்க உத்தரவை மீறிட்டேன். சுந்தரம் பிள்ளை, உங்களை தெய்வத்துக்கு சமானமாக நான் கருதுகிறேன். உங்களை பத்தி தப்பா எண்ணிக்கிட்டது எங்க அறியாமையை தான் காட்டுறது. எங்களை நீங்க மன்னிச்சோம். சம்பந்தி ஐயா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க, என்ன மன்னிச்சு. நீங்க ஒரு தவறு செய்யல, வாழ்க்கையில சில சமயம் இத மாதிரி ஏற்படுறது உண்டு. என்ன ஸ்டேஷன் மாஸ்டர் சார், நான் சொல்றது சரிதானே? 3 இன்ஜின் தண்டவாளத்து மேல தயாரா நின்னுகிட்டு இருக்கு, ஒட்டியே சேர்த்து விட வேண்டியதுதான். நீங்க உத்தரவு கொடுத்தா நீங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சா எனக்கு சம்மதம் தான். பிரின்சிபால் சார், பச்சை குடி காட்டிட்டார் சுந்தரம் பிள்ளை, இனி முகூர்த்த காரியத்துக்கு நம்மால டிலே இருக்க கூடாது.